இந்த சேனலில் போஸ்ட் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களும் தகச்சுக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் ஐ ஆம் பேசிக்கலி பிசிக்கலி சப்பாத்துக்கலி சாரி. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அப்பாதான் தெரியும் நம்ம ரூட்டு சரியான பயலாட்டு ஆமா இந்த மாதிரிதான் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேனே சொல்லலாம். அதுக்கப்புறமா மனசின் தொடவான மயிரின் தொடவான அப்படின்னு முடிவு பண்ணி மக்களுக்கு இந்த டைம்ல என்ன தேவை, பணம் தேவை, ஏன்னா குவாரண்டைல வீட்டில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, பணம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நானும் நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு பிசினஸ் ஐடியா கொடுக்குற மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த வீடியோ மக்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. 500 ரிவ்யூஸ் இருந்த 400 300 200 50 சொல்லிட்டு பிளாக் பாஸ் அவுட் ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்த கம்பெனி திவாலி ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல தம்பி மாதிரி நம்மளும் மாட்டு செஞ்சு வேண்டியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த டைம்ல தான் பார்த்தா அல்லாஹ் கை கொடுத்தாரு. ஆமா அல்லாஹ் 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 டொட்டரன் டொட்டடைன் அல்லாஹ் அல்லாஹ் டொட்டரன் டொட்டடைன். ஆமா அவர் தான் கை கொடுத்தாரு. அல்லாஹ் 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 என்ன பண்ணாரு சொல்லி கேட்டீங்கன்னா ரம்ஜான் கொண்டு வந்தாரு. அந்த டைம்ல தான் பாத்தா வந்து ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்றது, வீட்டுல எப்படி பண்றது, எப்படி ஜாலியா இருக்கலாம், சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தோம்னா அதே பழைய அந்த வியூஸ் எல்லாம் டக்குனு குபீர் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க மாதிரி ஜாலி 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 அப்படின்ற மாதிரி கொடுத்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லா செம்ம ஜாலி. அதுல இருந்து தான் பார்த்தா வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சுது. எல்லாம் ஓகே, வியூஸ் வர ஆரம்பிச்சு, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேன்றாங்களே, இது எப்படி திரும்ப இருந்தது? ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுது, சுவிட்ச் போட்டுட்டேன், போகாது ஜீவா அப்படின்ற மாதிரி தான். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நைட்ல பாத்தினா வந்து அதிகமாக இந்த டிக்டாக் வீடியோஸ் சிங்காரி அப்ளிகேஷன் வீடியோஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோ சைட்ல பாத்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்த்து சில கமெண்ட்ஸ்ல டக்கு டக்குன்னு தோணும், எல்லாருக்கும் அப்படிதான் தோணும் போல இருக்குது. சரி அதே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இந்த பஜ்ஜி வடை எல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. சரி பஜ்ஜி வடை சொல்றது ஏன் கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதும் என்ன மாதிரி தான் எல்லாருக்குமே பார்த்துட்டு வந்து அந்த விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஓகே இந்த வீடியோஸ் மூலமா யூடியூப் பிக்னஸ் என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ரெண்டிங் டாபிக்ல பாத்தினா வந்து வீடியோஸ் கொடுங்க, வீடியோ குவாலிட்டியா கொடுங்க, இது ரெண்டு விஷயம் போனாலே போதும். கன்சிஸ்டன்சியா அது பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்களும் பாத்தினா வந்து 1K சப்ஸ்கிரைபரை ஈஸியா பிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மனசு 5000 கோடி ரூபாய் செலவில் ஒரு வீடு கட்டி அதில் பார்த்தா வந்து எங்களுக்கு இடம் கொடுங்க. இப்படிலாம் யாரும் பண்ணுவாங்களேண்ணா, யாரும் பண்ண மாட்டீங்க, பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணு சொல்லி கேட்டிங்கன்னா, கீழே இந்த வீடியோ கீழே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ்லையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தாலே லாலே 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 லாலா டாடா பாபாய்.